வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ளதால் அக்டோபர் 2-லிருந்து துவங்கப்பட உள்ளதா இந்த தாழ்வான பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு லோலையிங் ஏரியா அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதிகளில் ஊர்திகள் நிறுத்துவதற்காக ஒரு புது இது பண்ணியிருக்கோம். அதுபோக எங்களுக்கு இருக்கக்கூடிய மிதவை படகுகள் ரப்பரைஸ்டு போட் அந்த போட்டு மோட்டார் இருக்கக்கூடிய படகுகள் இவற்றையெல்லாம் இவற்றினுடைய தகுதியை பரிசோதிக்கும் மூலமாகவும் எங்களுடைய நீச்சல் வீரர்களுடைய திறனை அறிவதற்காகவும் இந்த மாதிரி ஒரு போலி ஒத்திகைகள் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி போலி ஒத்திகைகள் மூலம் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த இம்ப்ரோவைஸ்டு என்று சொல்லக்கூடிய ஆர்கிமிடிஸ் அது பயன்சி மிதவை விதியின்படி எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலி சிலிண்டரை வச்சு காலி எம்டி கேன்களை வச்சு இது பண்ணலாம், ஒரு அச்சப்பட தேவையில்லை என்பதற்காக இந்த போலி ஒத்திகை இந்த தென் மாவட்டத்தின் சார்பாக நேற்று மடிப்பாக்கத்தில் இன்று நம்ம உதவி மாவட்ட அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் உதவி மாவட்ட அலுவலர் செந்தில் தலைமையில் இங்கே நடத்தப்பட்டது. நன்றி. அது எங்கள் இயக்குனர் வந்து இப்போ அதாவது நீச்சல் வீரர்களை இப்போ முறையாக மெரினா கடற்கரை இது பண்ணாங்க. இந்த அவர் வந்து எங்கள் இயக்குனர் அவர்கள் இதுக்கு 2015 வெள்ளத்தில் ஏற்பட்டது போல் திடீரென ஏற்படலாம். இப்போ ஐஎம்டி படி பார்த்தா சாதாரணமாக பருவமழை இருந்தால் கூட எதிர்நோக்கி எதிர்பாராத நோக்கத்தில் வெள்ளம் அதிகமாக வரும்போது மிக நேர்த்தியாக மிக சீக்கிரமாக துடியாக இருக்கக்கூடியவங்களாம் 2018 தீயணைப்பீரர்கள் துளிச்சலாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒத்திகை பண்ணுறப்ப ஆயத்தம் ஆகிப்படுறோம். இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ஒத்திகை நடத்துகிறோம். இருந்தாலும் ஆயத்த நிலை விரைந்து வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக இந்த ஒத்திகை இயக்குநருடைய வழிகாட்டுதலின்படி நடத்தப்படுகிறது. நன்றி.